எபேசிலே அப்பலோ இருந்தார். அவர் அலெக்சாண்டரில் பிறந்தவர். அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். திருமுழுக்கு அவருடைய திருமுழுக்கை அவர் பெற்றிருந்தார். அதுதான் அவர் அறிந்திருந்தார். ஆனால் அங்கிருந்த அக்கேலா பிரிஸ்கிலா இவர்கள் அழைத்து கொண்டு போய் கடவுளுடைய நெறியை திட்டவட்டமாக தெரிவித்தனர். அப்பொழுது அவர் இன்னும் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள வழி நடத்தினார்கள் என்பதை இதோ 27 வசனத்திலே அவர்கள் வழி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். அதை வெளிப்படையாக சிறப்பாக யூதர்களுக்கு வாதாடி இயேசு மெசியா என்று அவருக்கு வழி நடத்தினார்கள். அதே போல பிரிஸ்கிலா அப்பிலா இயேசுவினால் நாமத்திலே திருமுழுக்கு பெறவும் ஆண்டவருடைய அன்புக்குள் அதிகமாக வழிநடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பரிசுத்த ஆவியினால் திருமுழுக்கு பெற அவரை வழிநடத்தினார்கள். அதனால் நிறைவு பெற்ற அப்பலோ ஆண்டவர் மெசியா என்பதை வல்லமையோடு சாட்சியோடு அவர் நற்செய்தி அறிவித்து கொண்டிருந்தார். இதோ நாமும் கூட குறைவுள்ள நிலைகளில் இன்னும் நிறைவை நோக்கி பரிசுத்தாவுடைய துணையை கொண்டு நிறைவினால் வழிநடத்தப்பட நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் இதனால் நிறைவுக்குள்ளே வழிநடத்தப்பட அர்ப்பணித்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நீ கொடுத்த ஆசீர்வாதங்களை கொண்டு உமது தூய ஆவியினால் நிறைவை நோக்கி பயணம் செய்ய, நிறைவுள்ளது வரும்போது குறைவுள்ளதெல்லாம் மறைந்து போகும் என்று சொல்லி நிறைவான அன்பினால் வழிநடத்தப்பட கிருபை செய்யும் நல்ல பிதாவே ஆமென்.